மணி 5. இன்னைக்காவது படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும். படிக்கிறேன் நான் யாரை காட்டுறேன் படிக்கிறான் நான் யாரை காட்டுறேன் ப்ரொபோசிஷன் அட்ஜெக்டிவ் ஐயோ அட்வெர்புங்கிறானுங்க நவுனுங்கிறானுங்க ஐயோ இதெல்லாம் என்னது பண்ணோன்னு கட்டுப்பாதுரா சாமி படிச்சு ஒரு டைம் ஆகுது செமஸ்டர் கிளியர் பண்ணலாம்னா செய்ய மாட்டேங்கிறேன். படிக்கிறேன் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு கொசுக்களின் பயன் என்ன, சுற்றுச்சூழல் அமைப்பில் கொசுக்களின் பங்கு தான் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 247 மில்லியன் மக்களை மலேரியா பாதிக்கிறது. இதில் 1 மில்லியன் மக்களை கொள்கிறது. கிட்டத்தட்ட 3500 வெரைட்டிஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸ் இருக்கு. இதில் நம்மளை கடிக்கக்கூடிய கொசுக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 200 வகைகள் மட்டும்தான். கொசுக்கள் சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளாக இந்த பூமியில் இருக்கு. உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கொசு. கொசுக்கள் பரப்பக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா மலேரியா, மஞ்சள் காய்ச்சல், டெங்கு, சிக்கன்குனியா, ஜிகா வைரஸ். கொசுக்கள் பரப்பக்கூடிய நோய்கள் வராமல் இருந்தால் மில்லியன் கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும். மனிதன் உருவாவதற்கு முன்பே இந்த கிரகத்தில் கொசுக்கள் உருவாகிவிட்டன. இந்த பூமியில கிட்டத்தட்ட 3500 வகையான கொசுக்கள் இருக்கின்றன. இதுல பெண் கொசுக்கள் மட்டும்தான் மனிதர்களை கடிக்கக்கூடியது. ஆண் கொசுகளுக்கு மனித உடம்பில் ஊடுருவக்கூடிய அந்த பாகங்கள் கிடையாது. எல்லா கொசுக்களையும் நாம் கொல்ல வேண்டுமா? இல்லை, அனைத்தும் மோசமானவை அல்ல. குளுசிடே குடும்பத்தில் கொசுக்கள் ஒரு ஈ. கிட்டத்தட்ட 3500 வகையான இனங்கள் இருக்கின்றன. பெண் கொசுக்கள் நீரில் முட்டையிடுகின்றன. கொசுக்கள் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கியமான செயல்பாடுகளை செய்கின்றன. பல உயிர்களுக்கு உணவாக சேவை செய்கின்றன. தாவரங்கள் செழித்து வளர்றதுக்கு கொசுக்களுடைய உதவி தேவைப்படுது. பூக்களில் மகரந்த சேர்க்கை செய்கிறதுக்கும் கொசுக்கள் அதிகமாக உதவுது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ சிகிச்சைக்காக விஞ்ஞானிகள் கொசுவையும் பயன்படுத்துகிறாங்க. நீர்வாழ் உணவு சங்கிலியில் கொசுக்களின் பங்கு முக்கியமானவை. ஏனென்றால் கொசுக்களின் லார்வாக்களை நீர்வாழ் பூச்சிகளும் மீன்களும் உணவாக எடுத்துக் கொள்கின்றன. கொசுக்கள் தண்ணீரில் மூழ்கும் பூச்சிகளை சாப்பிடும் போது கொசு லார்வாக்கள் கழிவுப் பொருட்களோடு உணவளிக்கின்றன. இதனால் தாவர சமூகம் நைட்ரஜன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன. கொசுக்களை அகற்றும் போது அந்த பகுதியில் தாவர வளர்ச்சியை பாதிக்கலாம். கொசுக்களின் அழிவு சுற்றுச்சூழல் அமைப்பில் பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடும். சில கொசு இனங்களில் பெண்களுக்கு மட்டுமே முட்டையிடுவதற்கு தேவையான புரதங்களை பெற இரத்தத்தை உணவாக எடுத்துக் கொள்கின்றன. கொசுக்களில் பெரும்பாலானவை சைவ உணவு உண்பவை. மலர், தேன், தாவரம் மற்றும் பழசாறுகளை குடிக்கின்றன. இது போன்ற சில கொசுக்கள் இரத்தத்தை குடிப்பதில்லை. இந்த உயிரினங்களை கொள்வது அவசியமும் இல்லை. கொசுக்கள் தாவரங்களை மகரந்த சேர்க்கை செய்து பல்வேறு வகையான தாவர வாழ்க்கை செழித்து வளர உதவுகின்றன. இந்த தாவரங்கள் மற்ற விலங்குகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு மற்றும் தங்குமிடமாக விளங்குகின்றன. உலகெங்கிலும் அதிக நோய்களை பரப்பும் கொசுவின் உமிழ்நீர் சில சாத்தியமான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இருதய நோய்களுக்கும் கேபிலரி டைலேட்டர்கள் போன்ற ஆன்டிகிளாட்டிங் மருந்து தயாரிப்பதற்கு கொசுவின் உமிழ்நீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. கொசுக்கள் அழிந்தால் சுற்றுச்சூழல் அமைப்பில் பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் விஞ்ஞானிகள் சொல்வதோ சுற்றுச்சூழல் அமைப்பு மீண்டும் உருவாகக்கூடும் என்றும் மற்றொரு இனங்கள் அதன் அமைப்பில் இடம்பெறலாம் என்றும் கூறுகின்றன. ஆகையால் கொசுக்கள் அழிந்தாலும் புவியில் உள்ள உணவு சங்கிலியில் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படாது. உங்க பையன் சாதிச்சிட்டான்.